சித்தர்கள் கூறிய ஆதி மனிதர்கள் கூறிய ஐந்து தோஷங்கள் அவரவர் செய்யக்கூடிய பாவ கணக்கிற்கு ஏற்ப வரக்கூடிய தோஷம்தான் இந்த அஞ்சு தோஷம்தான் ரொம்ப முக்கியம் முதல் தோஷமே வஞ்சித தோஷம் தவறான பாதையில் அதன் மூலம் சிற்றின்பம் அடைகிறான் என்றால் பந்த தோஷம் நம்மள நம்பி வந்தவங்களை ஏமாத்துறது லாபகரமாக அனைத்தும் தருகிறோம் என்று கூறிய ஒரு நிறுவன முதலாளி கடைசியில் தன் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கூட போடாமல் ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த துரோகம் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் மூன்றாவது தோஷம் கல்பித தோஷம் தன்னுடைய இச்சை திறனை தீர்த்து கொள்ளும் ஒரு கெட்ட எண்ணத்தில் அவங்களோட பழகக்கூடிய விஷயங்கள் தான் நான்காவது வந்துலக தோஷம் கழவியல் மட்டும்தான் வாழ்க்கை அல்ல சரிங்களா அது வாழ்க்கையில ஒரு பகுதி அவ்வளவுதான் பிராணகால தோஷம் வேர்க்கனே அவருக்கு திருமணம் ஆயிருக்கும் அந்த இடத்துல போய் அவருடைய மனைவிகளை கூட சேர விடாம தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காகவும் அவர் சம்பாரிச்சு வச்ச கோடி கோடிக்கான சொத்துக்களை அடைவதற்காகவும் சில பேர் வந்து தவறான வழியில யாராவது ஒரு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா நீங்கள் செய்த பாவங்கள் அதனால் ஏற்பட்ட தோஷங்கள் அதற்கான நிவர்த்தி இதை தான் சொல்ல போறேன் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதற்கண்ணின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த எனது அருமையப்பன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இன்றைய பகுதியில் தோஷங்கள் எல்லாம் சொல்லுவாங்க நிறைய தோஷம் இருக்குப்பா உங்களுக்கு அப்படிம்பாங்க சித்தர்கள் கூறிய ஆதி மனிதர்கள் கூறிய ஐந்து தோஷங்கள் இந்த அஞ்சு தோஷம்தான் ரொம்ப முக்கியம் அதுவும் கூட அவரவர் செய்யக்கூடிய பாவ கணக்கிற்கு ஏற்ப வரக்கூடிய தோஷம்தான் என்ன தோஷம் நீ செய்த பாவம் அதனால் வந்த தோஷம் என்ன செஞ்சால் நிவர்த்தி ஆகும் இவ்வளோதான் நீங்கள் செய்த பாவங்கள் அதனால் ஏற்பட்ட தோஷங்கள் அதற்கான நிவர்த்தி இதைத்தான் சொல்ல போகிறேன் இன்றைய கலிகாலத்தில் மனிதர்களுடைய மனநிலையிலிருந்து எல்லா விஷயங்களையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மாறிப்போச்சு இரக்கம் என்ற வார்த்தைக்கே இடமில்லாமல் போச்சு பந்தம் பாசம் என்ற உணர்வே அத்துப்போச்சு தானுண்டு தன் குடும்பம் உண்டு அப்படின்ற வாழ்ந்த காலம் போய் கூட இன்றைக்கி நாம் 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 என்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம் இவ்வளவு விஷயங்கள்னால தான் இன்றைக்கி பிரபஞ்சமே இன்றைக்கி நம்மளை என்ன செஞ்சிருச்சு ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சிருச்சு இப்போ அந்த ஐந்து விதமான பாவங்கள் என்னன்றதை நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க ஒருவர் செய்யும் பாவங்கள் தவறுகள் எல்லாம் இந்த ஐந்து வகை தோஷத்துக்குள் வந்து விடுகிறது முதல் தோஷமே வஞ்சித தோஷம் என்னங்க வஞ்சித தோஷம் அப்படின்றீங்க அதாவது இந்த தோஷத்தை வஞ்சித தோஷம்னா என்னென்னா காம வெறியூட்டும் படங்களை பார்ப்பது காம செயல்களில் ஈடுபடுவது அதாவது இயற்கைக்கு மாறாக தவறாக மற்றும் ஒரு ஆண் தனக்குள்ள இந்திரியத்தை தனக்கு வரும் மனைவியிடம் மட்டுமே செலுத்தி குழந்தை பெற வேண்டும் ஆனால் அவன் அதை வேறு வழியில் தவறான பாதையில் அந்த தவறை செலுத்தி அதன் மூலம் சிற்றின்பம் அடைகிறான் என்றால் அவன் கண்டிப்பாக வஞ்சித தோஷத்திற்கு உட்படுவான் அப்போ இதனால் உடலுடைய வெப்பம் அதிகமாகி உடலின் வெப்ப வேட்கை அதிகமாகி நாடி நரம்புகள் செயலிழந்து வலுவிழந்து அவன் உடல் செயலற்று போவான் இந்த வஞ்சித தோஷத்தினால் அப்போ இந்த நிலைக்கு வந்தவங்க செயலற்று போன உடம்பு ஆனவங்க அவங்களால் இளமையில் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய பாவக்கணக்காக வந்து முடியும் அப்போ இந்த சூழலில் இருக்கவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய உடம்பு எப்படி இருக்குது எந்த எதனால் பலவீனமானோன்றது தெரியும் அவங்களுக்கு ஒரே ஒரு நிவர்த்தி தான் தன் கூட பிறந்த சகோதரிகளை வணங்க வேண்டும் கூட பிறந்தவங்க மட்டும்தான் சகோதரியா எந்த பெண் தாய்மார்களாக இருந்தாலும் அவங்க வந்து அம்மா தங்கை ஸ்தானம்
அவங்கள வணங்கணும். ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். படிக்க முடியாமல் இருக்காங்க பாருங்க, அது மாதிரி அனாதை குழந்தைகளுக்கு படிப்பு செலவு ஏற்றுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்குள் ஏற்பட்ட வஞ்சித தோஷம் நிவர்த்தியாகும். அடுத்தது பந்த தோஷம். இந்த பந்த தோஷம்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளை நம்பி வந்தவங்களை ஏமாத்துறது, பழி வாங்கிறது, நம்பிக்கை துரோகம் செய்கிறது, ஒருத்தவங்களை நம்ப வச்சு, நம்ம பாசையில் சொல்ல போனால் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான்ப்பான்னு சொல்லுவாங்க பாருங்கள். லாபகரமாக அனைத்தும் தருகிறோம் என்று கூறிய ஒரு நிறுவன முதலாளி கடைசியில் தன் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கூட போடாமல் ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் கண்டிப்பாக இந்த பந்த தோஷத்திற்கு உட்படுவார். ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஒருவருடைய உழைப்பை உறிஞ்சுகிறது தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருவருடைய உழைப்பு என்பது சாதாரணமாக வரப்போகிறது கிடையாது. அவருடைய உடல், பசி, தூக்கம், செயல், அனிச்சை எல்லாத்தையும் உட்படுத்தி அதை கடந்து வரக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உழைப்பு. அதனால் அந்த உழைப்பை திருடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும், அந்த துரோகம் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பந்த தோஷத்திற்கு உட்படுவார்கள். அப்போ இவங்களுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். வஸ்திரம் இல்லாத ஏழை சந்நியாசிகளுக்கு, சாது சந்நியாசிகளுக்கு வஸ்திரம் வழங்க வேண்டும். மேலும் தன்னுடைய உறவு வழிகளில், பந்த வழிகளில் வரக்கூடிய அத்தை, மாமா, சித்தி, இந்த உறவின் முறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது பொருள் உதவி செய்ய வேண்டும். இது செய்தால் பந்த தோஷத்திற்கான நிவர்த்தி கிடைக்கும். மூன்றாவது தோஷம் கல்பித தோஷம். இந்த கல்பித தோஷம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யதார்த்தமாக பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க, இவர்கள் பழகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேர்மறை சிந்தனைகளோடையும், ஒரு அண்ணன் தம்பி உறவுகளோடையும், ஒரு அக்கா தங்கச்சி என்ற உறவு முறைகளோடு பழகுவாங்க. ஆனால் அந்த எண்ணங்களுக்கு நம் உட்படுத்தாமல் அவர்களை வேறு நோக்கில், வேறு இச்சைக்காக நம்முடைய எண்ணங்களை அதில் உட்படுத்தி அவர்களுடன் கலந்து உரையாடுவது, பேசுவது, பழகுவது, தன்னுடைய இச்சை திறனை தீர்த்து கொள்ளும் ஒரு கெட்ட எண்ணத்தில் அவங்களோட பழகக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கல்பித தோஷம். புரியலையா உங்களுக்கு? அதாவது என்ன, உங்களை ஒரு அண்ணன் மாதிரி நினச்சி ஒருத்தவங்க பழகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அவங்கள தங்கச்சி மாதிரி தான் நினச்சி பழகணும். அவங்க உங்களை அண்ணன் ஸ்தானத்தில் வச்சுருக்கும்போது, இல்லை நான் உங்களை தான் காதலிக்கிறேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தலை முடிவாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பெண்ணின் மனதை பாதிப்படைய செய்யுமானால், அதே போன்று ஒரு பெண்ணால் ஒரு ஆணின் மனது பாதிப்படைய செய்யுமானால் இது கல்பித தோஷம் எனப்படும். அப்போ இந்த நிலையில் இருக்கவங்களுக்கு மன ரீதியாக சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தன்னை விட ஆணாக இருந்தால் தன்னை விட வயது மூற்ற பெண்ணுக்கு பொருளுதவிகளோ பண உதவிகளோ, அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். இதே பெண்ணாக இருந்தால் அவரை விட வயதில் மூத்தவராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது போன்ற உதவிகளை செய்தால் இந்த கல்பித தோஷம் நீங்கும். நான்காவது, அடுத்தது வந்துலக தோஷம் அப்படின்னா, வந்துலக தோஷம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிடிவாதத்துக்கே பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 15 வருஷம் 10 வருஷம் இருக்கும். மாப்பிள்ளைக்கு வயசு பார்த்திங்க அப்படின்னா 35 இருக்கும், பொண்ணுக்கு வயசு பார்த்திங்கன்னா 17 வயசு இருக்கும். கொஞ்சம் கூட எதுலேயுமே ஒத்து போகாத ஒரு விஷயம். அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வயசு 36 வயசு இருக்கும், அந்த பையனுக்கு பார்த்தா 22 வயசு 23 வயசு இருக்கும். இது ஒரு முறையற்ற திருமணம், இது ஒரு முறையற்ற ஒரு உறவு. அதாவது நிறைய ஒரு ஔவையார் கூட சொல்லுவாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூத்தோர் மூதோருடன் உறவு கொள்வது தவறான செயல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வயதுக்கு முதிர்ந்த தன்னோட, அதாவது எப்படின்னா ஒரு 25 வயசுனால் அவங்களுக்கு ஒரு 23 24 வயசு இருக்கணும், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆணாக இருக்கும்போது. அப்போ இந்த வயது முதிர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய திருமணத்தினால்
அவர்களுக்கு வரக்கூடிய தோஷம் வந்துலக தோஷம். இதனால் என்னாகும் கேட்டீங்க அப்படின்னா, வயது சிறியானவங்களுக்கும் பெரியானவங்களுக்கும் சுவாச கோளாறுல பிரச்சனைகள் வரும். நீங்கள் நல்லா பாருங்கள், அவங்களால ஒரு இடத்துக்கு அதிகமாக நடக்க முடியாது. ஒரு 10 ஸ்டெப்பு நடந்தாங்கனாலே மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருவாங்க. மன அழுத்தம் அதிகமாகும். ஒரு சேர்க்கை என்பது பற்றற்ற நிலையாகும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, கழவியல் மட்டும்தான் வாழ்க்கை அல்ல, சரிங்களா? அது வாழ்க்கையில் ஒரு பகுதி, அவ்வளோதான். அதுவே வாழ்க்கை கிடையாது, அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த தோஷத்தில் உட்படுத்தப்பட்டவங்க என்ன செய்யணும்? அறியாமல் நடந்துருச்சுங்க ஐயா, இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு, மன ரீதியாக பிரச்சனையிலேருந்து சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? வயது முதிர்ந்த மூத்தோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, வயசானவங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க பாருங்கள், 80 வயசு, 85 வயசு, இல்லை 60 வயசு, அதுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள். ஆதரவற்ற நிலையில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வேஷ்டி சட்டை புடவை அந்த மாதிரி வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவங்களுக்கு அன்னதானம் வழங்குங்க, கண்டிப்பாக அந்த தோஷம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அதாவது இந்த தோஷத்தில் ரொம்ப உட்படுத்தி மனக்குழப்பத்திலையும் ரொம்ப இதுலேயும் இருக்கிறவங்க, அறுபடை வீடான முருகன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பழமுதிர்ச்சோலை தெரியுமா, அந்த கோயிலுக்கு போய் கணவன் மனைவி ரெண்டு பேர்த்து பேர்லேயும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க, நல்லாயிருக்கும். கடைசியாக பிராணகால தோஷம். இந்த பிராணகால தோஷம்னா என்னங்க ஐயா? அதாவது ஒரு திருமணம் என்றால் இருமணம் இணைவது தான் திருமணம். அப்போ ஜாதக ரீதியாக சில விஷயங்களை நம்ம பார்க்கணும், ஆன்மீக ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் சில பொருத்தங்கள் பார்க்க வேண்டும். முக்கியமாக இந்த கணப்பொருத்தம், ரஜு பொருத்தம், குழந்தை இருக்கான்னு பார்க்கணும், ரெண்டு பேத்துக்கு வசியம் இருக்கான்னு பார்க்கணும், கணவன் மனைவி ஆயுள் இருக்கான்னு பார்க்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்காங்களான்னு பார்க்கணும். ஜாதக அமைப்பில் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக கணிச்சு பார்த்தே ஆகணும். இந்த பொருத்தம் இல்லாமல் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பணம் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, இந்த பொண்ணை கல்யாணம்னா எனக்கு பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பதவி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், இதே மாதிரி நிலையில் போகிறது. அதே மாதிரி இந்த பையனை கட்டினா நான் பணக்காரியாக ஆகிடுவேன், எனக்கு செல்வம் புகழ் எல்லாமே கிடைக்கும், இதை வச்சு என் குடும்பத்தை நான் டெவலப் பண்ணிக்குவேன், இந்த மாதிரி நிலையில் இருக்கவங்க. வேர்க்கனே அவருக்கு திருமணம் ஆகிருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேர்க்கனே அவருக்கு திருமணம் ஆகிருந்திருக்கும். அவர் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படியோ அது நமக்கு தேவையில்லாதது. அந்த இடத்துல போய் மற்ற அவருடைய மனைவிகளை கூட சேர விடாமல் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காகவும் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் அவர் சம்பாரித்து வச்ச கோடி கோடிக்கான சொத்துக்களை அடைவதற்காகவும் சில பேர் வந்து தவறான வழியில் யாராவது ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தோஷம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நிமிடத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி வந்து ஒரு மகிழ்ச்சியே கிடையாது. ஒருவர் மனம் உருகி கண்ணீர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான சனியினுடைய விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னொருத்தவங்களோட இடத்த நம்ம பிடிக்கணும்னு நினச்சாலே தப்பு, சரிங்களா? இன்னொருடைய கணவரையோ இன்னொருடைய மனைவியையோ நாம் தவறான முறையில் கையாளும் பொழுது, தவறான முறையில் தொடர்பு வைத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இந்த பிராண தோஷம் ஏற்படும். இந்த தோஷத்துக்கு நிவர்த்தியே கிடையாது முதல்ல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எதை விதைக்கிறார்களோ அதுதான் அறுவடையாகும், நல்லா புரிஞ்சுக்கங்க. நீ எப்படி இருக்கியோ அது மாதிரி உன் பிள்ளைய இருக்கும். நீ எவ்வளோ தப்பு பண்ணு, ஊரில் வந்து பார்த்தேன்னா ஒரு பெண்கள் விடாமல் எல்லாத்தையும் தவறு பண்ணுவேன், கடைசியில் பாரு உன் வீட்டில் உன் பொண்ணு யார் கூடயாவது ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கும். ஐயா இது நிதர்சனமான உண்மையா? நிறைய கண் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த மன வலி, அந்த மன வேதனை அப்போ தான் தெரியும் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னு, புரியுதுங்களா? அதே மாதிரி தான் ஆண்கள் வாழ்க்கையிலையும் சரி, பெண்கள் வாழ்க்கையிலையும் அதே தான் சரி. எந்த ஒரு முறையற்ற வாழ்க்கையை யார் வாழ்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய தோஷங்களும் பாவங்களும் வந்து சேரும். சிற்றின்பத்திற்காக வாழக்கூடிய வாழ்க்கை சீரழிந்து போகும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. உன் வாழ்க்கையில் நீ பேரின்பம் எப்பொழுது அடைவாய் என்றால் உன் மனைவி, உன் குழந்தைகள், உன்னுடைய வருமானம், அதை வச்சு வரக்கூடிய வசதி வாய்ப்புகள், அதில் இருக்கக்கூடிய அந்த பதவி உயர்வு, இதெல்லாம் தான் உன் வாழ்க்கையை வந்து உன்னை வளப்படுத்துமே, உன்னை செழுமைப்படுத்துமே தவிர குறுக்கு வழியில் வரக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடும். தற்சமயம் இன்பம் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் தலையை சீவக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும், சரிங்களா? இதில் தோஷத்துக்கு உட்படுத்துறவங்க இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க.
இனிமேல் எந்த ஒரு தவறுகளும் செய்யாமல் 18 சித்தர்கள் வழியில் நீங்கள் அனைவரும் நீடூடி வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தவத்திரு ராஜயோக சுவாமிகள். நன்றி, வணக்கம்.